எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் சேனல் இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி கேரட் வச்சு ஒரு சூப்பரான சாதம் தான் செய்ய போகிறோம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, நாலு லவங்கம், சின்ன சின்னதாக ஒரு நாலு பீஸ் வந்து பட்டை, ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நீள வக்கல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி வாங்கியிருக்கேன், இந்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். 2 கேரட் வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், இந்த மாதிரி நீள வாக்கில் கேரட்டு சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். நான் இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்து ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டேன், நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சா போதும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும், அப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம், தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரிசி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 3 விசில் வந்தால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், குக்கர் வெயிட் வந்து குறைஞ்சிடுச்சு, இப்போ குக்கர் மூடி எடுத்துக்கலாம். சூப்பராக நல்லா வந்திருக்கு சாப்பாடு, நல்லா பொலப்பலான்னு எவ்வளோ பாருங்கள். சீரக சம்பாவில் கேரட்டும் பச்சை பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான சாப்பாடு செஞ்சிட்டோம். இது வந்து சூட்டில் வந்து இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் சூடு ஆறட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உதுறு உதுற அவ்வளோ நல்லாயிருக்கும். சூப்பரான பச்சை பட்டாணி கேரட் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து 1 முறையாவது இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.